ஐசிடி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல்ட புது வீடியோவில் மீட் பண்ணியிருக்கோம். இதுவரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். இதை விட எங்களோட சோஷியல் மீடியாஸுடைய லிங்க், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம் எல்லாத்தினுடைய லிங்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கொடுத்து நீங்கள் எங்களோட குரூப்ஸில் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஐசிடி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல்ட 16th வீடியோவாக இந்த வீடியோ இருக்கும். இதுக்கு முதல்ல போட்ட 15 வீடியோஸுக்குமே டோட்டலாக 500+ சப்ஸ்கிரைபர்ஸ் நாங்கள் எடுத்திருக்கோம். இது 16th வீடியோ. இதுக்கு பிறகும் நாங்கள் இந்த ஐடி ரிலேட்டடான இந்த டொமைனுக்கு இருக்க போகிற நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். இதுக்கு முதல்ல நாங்கள் போட்ட வீடியோஸில் ஏதாவது டவுட் இருந்தால் அல்லது இதை விட வேறு கன்செப்ட் ஏதாவது உங்களுக்கு தேவையாக இருந்தால் அதை கமெண்ட்ஸில் சொல்லிக்கொள்ளுங்க. அதை ஷூராக நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். இந்த வீடியோன்ற கண்டென்ட்டுக்குள்ளே வந்து கொள்வோம். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது டேட்டா பேஸ் என்ற டொமைனுக்குள்ளே இருக்க போகிற ஒரு கன்செப்ட் உண்டு. அந்த கன்செப்டை பற்றி நாங்கள் பார்க்குறதுக்கு முதல்ல அந்த கன்செப்ட் வந்து என்ன பர்பஸுக்காக நாங்கள் எடுத்துனாங்கன்னு பார்த்துக்கொள்வோம். ஃபர்ஸ்ட் ஒன், நார்மலைசேஷன் அப்படின்ற டாப்பிக்கை பற்றி நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் கதைக்க போகிறோம். அதோட இனிஷியல் ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது டிபெண்டன்சிஸ் அப்படின்னு சொல்கிற தங்கி இருத்தல் நிலைகள், ஒரு தரவுத்தளங்கள் அப்படின்ற இந்த கன்செப்டுக்குள்ள டேட்டா பேசஸ். டிபெண்டன்சிஸ் அப்படின்றா என்ன? இந்த டிபெண்டன்சிஸ்ன்றதை என்ன பர்பஸுக்காக நாங்கள் யூஸ் பண்ணி கொள்கிறோம்? நார்மலைசேஷனுக்கும் டிபெண்டன்சிஸுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? இதை பற்றி இந்த வீடியோ கண்டென்ட்ல தெளிவாக பார்த்துட்டு வருவோம். இந்த டாப்பிக்ல நாங்கள் முதலாவது பார்க்க போறது டிபெண்டன்சி அப்படின்றா என்ன, தங்கி இருத்தல் நிலை அப்படின்றா என்ன. டேட்டாபேஸ் என்ற டொமைன்ல டிபெண்டன்சின்றது ஒரு ஃபீல்ட இன்னொரு ஃபீல்ட் தீர்மானிக்கிற தன்மை. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நாங்கள் ரியல் லைஃப்ல ஒரு டேபிள் ஒன்று எடுத்துக்கொள்வோம். அதுல ஸ்டூடெண்ட் தொடர்பான அவ்வளவு டீட்டெயில்ஸையுமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு என்ஐசி நம்பர், ஒரு நேம், ஒரு ஏஜ், இந்த மூன்று ஃபீல்டையும் நான் அதில் கண்டென்ட்டாக எடுத்துக்கொள்கிறேன். என்ஐசி நம்பர் மட்டும் எனக்கு தெரியுமாக இருந்தால் அவருடைய நேம் ஏஜ் ரெண்டையுமே தீர்மானிக்கலாம். அதே மாதிரி ஒரு என்ஐசி நம்பர்ன்றது இந்த இடத்துல மற்ற காரணிகளை தீர்மானிக்கிற ஒரு தன்மையை கொண்டிருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட்டு என்ஐசி நம்பர்ன்றதை வச்சுக்கொண்டு நான் அவருடைய நேம்ன்றதை தீர்மானிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நேம்ன்றது என்ஐசி நம்பரில் டிபெண்ட் ஆகி இருக்கு. இதுதான் சிம்பிளா நாங்க டிபெண்டன்சின்றதுக்கான விளக்கமா இருக்கும். இப்படி ஒரு பெரிய டேட்டாபேஸ் ஒன்று இருந்தா கூட, மோர் தேன் ஒன் டேபிள்ஸ், நிறைய ஃபீல்ட் எல்லாம் சேர்ந்திருந்தா கூட, இந்த டிபெண்டன்சின்றதை நாங்க நிறைய டைப்ஸா டிவைட் பண்ணலாம். அந்த டிபெண்டன்சின்றதை வச்சுக்கொண்டு நாங்கள் நிறைய விஷயங்களை ஒன்றிலே ஒன்று தங்கி இருக்கிற தன்மைகளை நாங்கள் பார்க்கலாம். இதை பற்றி நாங்கள் அடுத்தடுத்த கன்செப்ட்ல பார்த்து கொண்டு வருவோம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த டிபெண்டன்சின்றது ஒரு டேட்டாபேஸ் டேபிள்ல இருக்குமாக இருந்தால் அது மூன்று கேட்டகரிக்கு மெயினா நாங்கள் டிவைட் பண்ணலாம். உண்மையில நிறைய டைப்பான டிபெண்டன்சி டைப்ஸ் இருக்கு. அந்த டைப்ஸ் எல்லாமே நான் இதுல மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். 5 டைப்ஸ் ஆஃப் டிபெண்டன்சிஸ் இருக்கு. பட் இந்த வீடியோல நாங்க 3 டைப்பான டிபெண்டன்சிஸ் மட்டும்தான் கன்சிடர் பண்ணிட்டு வர போறோம். அந்த 3 டைப்பான டிபெண்டன்சிஸ் என்னென்ன, அதன் விளக்கங்கள் என்னென்னு சொல்லி இனி 1 by 1 இந்த வீடியோல பார்த்துட்டு வருவோம். நாங்க பார்க்க போற 3 டிபெண்டன்சி டைப், 3 தங்கியிருத்தல் நிலைகளும் நான் இதுல மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி, பார்ஷியல் டிபெண்டன்சி, டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி. இந்த 3 டைப்பான டிபெண்டன்சிஸையும் நாங்கள் இதில் தெளிவாக பார்த்துட்டு வர போகிறோம். இந்த 3 டைப்ஸுக்குமான தமிழ் வேர்ட்ஸ் எல்லாமே நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி என்றது செயல் சார்பு நிலை, பார்ஷியல் டிபெண்டன்சி என்றது பகுதி சார்பு நிலை, டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி என்றது நிலை மாறும் சார்பு நிலை. இந்த 3 டிபெண்டன்சிஸ் பற்றியும் தெளிவா பார்த்துட்டு வர போறோம். ஓகே, ஃபர்ஸ்டா நாங்க ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி என்றா என்ன அதை பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இதுல ஒரு டேபிள் ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த டேபிளுக்கு நேம் வந்து ஸ்டூடெண்ட். இந்த ஸ்டூடெண்ட் என்ற டேபிள்ல ஸ்டூடெண்ட் ஐடி என்றது பிரைமரி கீயா இண்டிகேட் ஆகிருக்கு. இந்த ஸ்டூடெண்ட் என்ற ஃபீல்ட விட நேம், அட்ரஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு எக்ஸ்ட்ராவான ஃபீல்டு இதுல கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல நேம், அட்ரஸ் இந்த ரெண்டு ஃபீல்டுமே ஸ்டூடெண்ட் ஐடியில டிபெண்ட் ஆகி இருக்கும். அதை எப்படி என்று பார்த்துட்டு வருவோம். ஒரு ஸ்டூடெண்ட் நேம்ன்றத அவருடைய ஸ்டூடெண்ட் ஐடியை வச்சுக்கொண்டு டிட்டர்மைன் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த கிருஷன் என்ற நேம் எடுத்துக்கொள்வோம். ஒரு ஸ்டூடெண்ட் S01 அப்படின்ற ஒரு இண்டெக்ஸ் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சாலே அந்த ஸ்டூடெண்ட் நேம் என்ன, அந்த ஸ்டூடெண்ட் எந்த அட்ரஸ்ல இருந்து வாராருன்ற அவ்வளவு டீட்டெயிலுமே நீங்க எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். S01 என்ற ஸ்டூடெண்ட் நேம் என்னன்னு சொல்லி கேட்டா நீங்க ஷூரா இந்த நேமையும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அவருடைய அட்ரஸையும் நாங்கள் இந்த ஸ்டூடெண்ட் ஐடியை வச்சுக்கொண்டே கெதர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படி ஒரு டேபிள்ல இருக்க போற எல்லா ஃபீல்டுமே
அந்த பிரைமரி கீல டிபெண்ட் ஆகி இருக்குமா இருந்தால் இதை நாங்க சொல்லிக் கொள்றது ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. ஒரு டேபிள்ல இருக்க போற எல்லா ஃபீல்டும் அதன் முதன்மை சாவியில முற்றாக தங்கி இருக்குமாக இருந்தால் அது ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி, செயல் சார்பு நிலை எனப்படும். அப்ப இந்த டேபிள்ல இருக்க போற நேம், அட்ரஸ் என்ற மற்ற புலங்கள் எல்லாம் முற்றுமுழுதா முதன்மை சாவியில தங்கி இருக்குது. இப்படி முதன்மை சாவியில முற்றுமுழுதாக தங்கி இருக்குமா இருந்தால் இதை நாங்கள் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி என்ற நேமாக சொல்லிக்கொள்வோம். அப்ப இந்த டேபிள்ல இருக்க போற டிபெண்டன்சியின் டைப் வந்து ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. இதுதான் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி என்றதுல ஒரு எக்ஸாம்பிளா இருந்து கொள்ளும். ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி என்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துருந்தோம். இந்த ரெண்டாவது எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்க போறோம். இந்த போர்டில் இருக்க போற மார்க்ஸ் அப்படி என்ற இந்த டேபிளை நாங்கள் கன்சிடர் பண்ணிக்கொள்வோம். இந்த மார்க்ஸ் என்ற டேபிள் பிரைமரி கீயா, ஸ்டூடெண்ட் ஐடி, சப்ஜெக்ட் ஐடி என்று ரெண்டு ஃபீல்ட சேர்த்து கம்பைண்டா இருக்குது. இப்படி ரெண்டு ஃபீல்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட ஃபீல்டு ஒன்றா சேர்ந்து ஒரு பிரைமரி கீயா ஒர்க் ஆகுமா இருந்தால் இந்த இடத்துல நாங்க இவரை சொல்லிக் கொள்றது வந்து கம்போசிட் கீ என்று சொல்லிக்கொள்வோம், இணைந்த சார்பு. அப்ப மார்க்ஸ், கிரேட் என்ற அடிஷனல் ஃபீல்டு எங்கள்ட்ட ரெண்டு பேர் இருக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் நீங்க கண்டுபிடிக்கணுமா இருந்தால் அந்த ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் ஐடி மட்டும் அங்கிறது காணாது. அதுக்கான ரீசன், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நிறைய சப்ஜெக்டுக்கு இங்க சிட் பண்ணி இருக்கலாம். சேம் டைம் ஒரு ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் ஐடி மட்டும் காணாதோ அதே மாதிரி சப்ஜெக்ட் ஐடியை மட்டும் வச்சு கொண்டும் நாங்கள் மார்க்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு ரீசன், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மோர் தேன் ஒன் சப்ஜெக்ட்ஸுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கலாம், சிட் பண்ணி இருக்கலாம். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஐடி, சப்ஜெக்ட் ஐடி இந்த ரெண்டும் இருக்குது. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பிரைமரி கீயா ஒர்க் ஆகினோம். இந்த இடத்துல ஒரு ஐடியை மட்டும் வச்சு கொண்டு அவற்ற மார்க்ஸையோ கிரேடையோ கண்டுபிடிக்க முடியாது. இப்படியான இடங்கள்ல நாங்கள் மார்க்ஸ் என்றது எங்க டிபெண்ட் ஆகி இருக்குன்னு சொன்னால் இந்த முதன்மை சாவி என்று சொல்லிக் கொள்ற ரெண்டு பேர்லயுமே டிபெண்ட் ஆகி இருக்கு. அதுக்கு ரீசன், ஒரு ஸ்டூடெண்ட் இந்த மார்க்ஸ கண்டுபிடிக்கணும் என்றால் தனிய ஸ்டூடெண்ட் ஐடியை மட்டும் வச்சுக்கொண்டும் கண்டுபிடிக்கிறாரு, சப்ஜெக்ட் ஐடியை மட்டும் வச்சுக்கொண்டும் கண்டுபிடிக்கிறாரு. இந்த ரெண்டு ஐடியும் சேர்ந்தால் தான் நாங்கள் ஒரு ஆள்கிட்ட மார்க்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஸ்டூடெண்ட் ஐடி S01, சப்ஜெக்ட் ஐடி SUB03, இந்த ரெண்டு கம்போனண்டும் தெரிஞ்சாதான், ரெண்டு டேட்டாவுமே தெரிஞ்சாதான் நாங்கள் இந்த மார்க்ஸ் 75 டிட்டர்மின் பண்ணலாம். சேம் டைம் ஒரு கிரேட்டை நீங்க கண்டுபிடிக்கணும் என்று சொன்னாலும் இந்த ரெண்டு ஐடியுமே கம்பல்சரியா தேவை. இந்த இடத்துல நாங்க சொல்ல வராது, முதன்மை சாவிகள்ல ஏனைய குலங்கள் முற்றுமுழுதாக தங்கி இருக்கின்ற நிலையை ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி என்ற நேமால சொல்லிக்கொள்வோம். ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி என்பது ஏனைய குலங்கள், அதாவது முதன்மை சாவி தவிர்ந்த ஏனைய குலங்கள் முற்றுமுழுதாக முதன்மை சாவியில தங்கி இருக்க வேண்டும். இப்படி இருக்குமா இருந்தால் இவருக்கு நாங்க சொல்லிக் கொள்ற நேம் வந்து ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி, செயல் சார்பு நிலை. இரண்டாவது நாங்க பார்க்க போற இந்த டிபெண்டன்சி என்றது பார்ஷியல் டிபெண்டன்சி, பகுதி சார்பு நிலை. இந்த இடத்துல இந்த பகுதி சார்பு நிலையை விளங்கப்படுத்துறதுக்காக நான் ஒரு டேபிள் ஒன்று எக்ஸாம்பிளுக்காக எடுத்திருக்கிறேன், எம்ப்ளாயி டேபிள். இந்த எம்ப்ளாயி என்ற டேபிள்ல பிரைமரி கீயா நாங்க கன்சிடர் பண்ணி இருக்கிறது ரெண்டு ஃபீல்ட், ஒன்று எம்ப்ளாயி ஐடி, அடுத்தது ப்ரொஜெக்ட் ஐடி. இங்கேயும் எம்ப்ளாயி ஐடி, ப்ரொஜெக்ட் ஐடி ரெண்டுமே சேர்ந்து கம்போசிட் கீயாக ஒர்க் பண்ணிக்கொள்ளும். இந்த இடத்துல எம்ப்ளாயி ஐடி, ப்ரொஜெக்ட் ஐடி, எம்ப்ளாயி நேம், டியூரேஷன் என்று சொல்லி நாலு ஃபீல்ட் இந்த டேபிள்ல இருக்குது. இந்த இடத்துல இந்த எம்ப்ளாயி நேம் என்றது, எம்ப்ளாயி நேமை நீங்க டிட்டர்மின் பண்ணணும்டா, தீர்மானிக்க வேணும்டா, எம்ப்ளாயி நேமை கண்டுபிடிக்கிறதுக்கு எம்ப்ளாயி ஐடி மட்டுமே எங்களுக்கு காணுமா இருக்கும். சோ எம்ப்ளாயி நேம் என்றது எங்க டிபெண்ட் ஆகி இருக்குண்டா, எம்ப்ளாயி ஐடியில டிபெண்ட் ஆகி இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, E01 என்ற எம்ப்ளாயின் நேம் கண்டுபிடிக்கணும் என்றால் அது ராஜ் என்ற நேமா இருக்கும். சேம் டைம் செகண்ட் டைமும் E01க்கு ராஜ் என்று சொல்லி சேம் டேட்டா திரும்பவும் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. சோ இந்த இடத்துல எம்ப்ளாயி நேம் என்றது எம்ப்ளாயி ஐடியில டிபெண்ட் ஆகி இருக்கு. பட் இந்த அட்டவணையில எம்ப்ளாயி ஐடி மட்டும் முதன்மை சாவியாக இல்லை, பிரைமரி கீயா இல்லை, எம்ப்ளாயி ஐடியோட சேர்த்து ப்ரொஜெக்ட் ஐடியும் இருக்கு. பட் இந்த இடத்துல நாங்கள் ப்ரொஜெக்ட் ஐடியை நாங்கள் கவனிக்காமல் எம்ப்ளாயி நேம் என்றது எம்ப்ளாயி ஐடியில மட்டும் தங்கி இருக்கிற மாதிரி எடுத்திருக்கோம். அப்ப இப்படி முதன்மை சாவியின் பகுதிகளில் ஏதாவது ஒன்று, முதன்மை சாவியின் பகுதிகளில் ஒரு புலம் வந்து தங்கி இருக்குமாக இருந்தால் அதை சொல்லிக் கொள்றது பார்ஷியல் டிபெண்டன்சி. முதன்மை சாவியின் பகுதி என்று சொல்ல வாரது இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட புலங்கள் இணைந்து முதன்மை சாவியாக இருக்கின்றன,
அதுல முற்றுமுழுதா இல்லாமல் அவற்றில ஒன்று அல்லது ரெண்டில மாத்திரம் தங்கி இருந்தால் அதை பகுதி சேர்மில்லை என்று சொல்லுவோம். இந்த எம்ப்ளாயி என்ற டேபிள்ல எம்ப்ளாயி ஐடி ப்ரொஜெக்ட் ஐடி ரெண்டுமே முதன்மை சாவி, ஆனால் எம்ப்ளாயி நேம் என்றது அதிலே ஒரு ஃபீல்டில மட்டும்தான் தங்கி இருக்குது, ப்ரொஜெக்ட் ஐடியில டிபெண்ட் ஆகி இல்லை. இப்படி ஒரு டிஃபரன்ஸ் இருக்குமா இருந்தால் இதை நாங்கள் சொல்லிக் கொள்வது பார்ஷல் டிபெண்டன்சி. ஃபைனலா இதை நாங்கள் சமரைஸ் பண்ணி ஒரு நோட்டா சொல்லுவோமா இருந்தால், குறித்த ஒரு அட்டவணையில காணப்படுகின்ற முதன்மை சாவியின் பகுதிகளில் ஏதாவது ஒரு புலம் தங்கி இருக்குமாக இருந்தால் அது பகுதி சார்பு நிலை என அழைக்கப்படும், பார்ஷல் டிபெண்டன்சி என்று அழைக்கப்படும். மூன்றாவது நாங்க பார்க்க போறது டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி. டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி என்றது இந்த தமிழ் வந்து நிலை மாறும் தங்கி இருந்தது. டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி என்றதை விளங்கப்படுத்துறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்துக்கொள்வோம். இங்க நான் ஸ்டூடெண்ட் டீடைல் அப்படின்ற ஒரு டேபிள் எடுத்துக்கொள்வோம். இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் ஐடி என்றது எனக்கு பிரைமரி கீயா ஒர்க் ஆக போகுது. ஸ்டூடெண்ட் ஐடி, நேம், கிளாஸ், கிளாஸ் டீச்சர் என்று சொல்லி ஒரு நாலு ஃபீல்ட் எக்ஸாம்பிளுக்காக எடுத்துருக்கிறேன் இந்த ஸ்டூடெண்ட் டீடைல் டேபிள். இந்த இடத்துல கிளாஸ் டீச்சர் என்ற இந்த டேட்டா, கிளாஸ் டீச்சர் என்ற ஃபீல்டில் இருக்க போற இந்த டேட்டா திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கு. இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தோமா இருந்தா, கிளாஸ் டீச்சர் என்றத கிளாஸ் என்ற ஃபீல்டு வந்து டிட்டர்மின் பண்ணுது. கிளாஸ் என்ற ஃபீல்டு இருந்தாலே அந்த கிளாஸ் டீச்சர் என்ற ஃபீல்டை நாங்கள் கண்டுபிடிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு லெவனி என்ற கிளாஸ் இந்த கிளாஸ் டீச்சர் வந்து இதுல மகேஷ் என்ற நேம் நான் மார்க் பண்ணியிருக்கேன். திரும்பவும் லெவனி வந்தால் அதே டீச்சர் தான் திரும்பவும் அங்க வரப்போறேன். இப்படி ஒரு முதன்மை சாவி ஒன்று ஒரு அட்டவணையில இருக்கக்கூடியதாக இன்னொரு புலத்தில அதை விட மேலதிகமான புலம் ஒன்று தங்கி இருக்குமாக இருந்தால் அதை நாங்கள் டிரான்சிட்டிவ் டிஃபரன்ஸ் என்று சொல்லிக் கொள்வோம். இதை சமரியா சொல்லுவோமாக இருந்தால், முதன்மை சாவி அல்லாத புலம் ஒன்றில ஏனைய புலங்கள் தங்கி இருக்குமாக இருந்தால் அதை நாங்கள் டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி என்று சொல்லிக் கொள்வோம். இந்த அட்டவணையில ஸ்டூடெண்ட் ஐடி என்றது முதன்மை சாவி, அப்படி இருந்தாலும் கிளாஸ் என்ற ஃபீல்டில கிளாஸ் டீச்சர் என்ற ஃபீல்ட் டிபெண்ட் ஆகி இருக்குது. இப்படி முதன்மை சாவி அல்லாத புலம் ஒன்றில ஏனைய புலங்கள் தங்கி இருக்குமாக இருந்தால் இதை நாங்கள் டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி என்ற நேமால சொல்லிக் கொள்வோம். இந்த மூன்று டிபெண்டன்சிஸும் என்னென்ன, அதுக்கான எக்ஸாம்பிள் என்னென்னு சொல்லி இந்த வீடியோல கிளியரா நாங்க பார்த்திருந்தோம். டிபெண்டன்சிஸ்ல இருக்க போற மூன்று டைப்புமே இந்த வீடியோல நான் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த டிபெண்டன்சிஸ் என்றதை என்னத்துக்காக நாங்க கன்சிடர் பண்றோம்னு சொன்னோம், ஒரு தரவுத்தள அட்டவணை ஒன்றை வினைத்திறனாக மாத்துறதுக்காக. வினைத்திறன் என்று சொல்லே இல்ல, ஒரு தரவுத்தளத்துல தரவுகளை சேமிக்கிறது, மீள பெற்றுக் கொள்ளுறது, இருக்கிற தரவுகளை ஒழுங்கமைத்து வினைத்திறனாக பயன்படுத்துறது, இது எல்லாத்தையுமே நாங்கள் கன்சிடர் பண்ணி கொள்ளலாம். இப்படியான செயற்பாடுகளுக்காக ஒரு தரவுத்தளத்தை நாங்கள் பயன்படுத்துகின்ற போது அந்த தரவுத்தள அட்டவணை என்றது வினைத்திறனாக இருக்க வேண்டும். அப்படி வினைத்திறனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தரவு முரண்பாடுகள் இருக்கக்கூடாது. இந்த தரவு முரண்பாடுகள் என்றா என்ன, அதன் பிரச்சனைகளை பற்றி பழைய வீடியோஸ் நிறைய நாங்க போட்டிருக்கோம், அதன் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க அதை பார்த்து விளங்கிக் கொள்ளலாம். இப்படி இந்த தரவு தளத்தை வினைத்திறனா மாத்திரத்துக்கான ஒரு செயற்பாடு தான் இந்த நோமலைசேஷன் செவ்வனாக்கம் என்ற செயற்பாடு. செவ்வனாக்கம் அல்லது இயல்பாக்கம் என்ற நோமலைசேஷன் செயற்பாடு செய்ய வேண்டுமாக இருந்தால் சில படிமுறைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும். 1NF, 2NF, 3NF என்று சொல்லி சில படிமுறைகளை பின்பற்றித்தான் நாங்கள் இந்த நோமலைசேஷன் என்ற செயற்பாடு செய்ய வேணும். நோமலைசேஷன் என்ற செயற்பாடு நாங்கள் செய்ய வேணும் என்று சொல்லி சொன்னால் அதுக்கு டிபெண்டன்சி தொடர்பான அறிவு ஒன்று இருக்க வேணும். அந்த நோமலைசேஷன் என்றதுக்கான ஒரு இனிஷியல் வீடியோவாக தான் இந்த வீடியோ நாங்கள் அப்லோட் பண்றோம். டிபெண்டன்சிஸ் அப்படி என்று சொல்றது இந்த டைப்ஸ் இந்த மெயின் பார்ட், இந்த மூன்று டைப்பான டிபெண்டன்சிஸ், ஃபங்க்ஷனல், பார்ஷல், டிரான்சிட்டி, இந்த மூன்றையும் பற்றி நான் காட்டியிருந்தேன். அடுத்த வீடியோஸ்ல நோமலைசேஷன் என்றா என்ன, அதின் விளக்கங்கள் பற்றி தெளிவா பார்த்துட்டு வருவோம். தேங்க்யூ.